ஹலோ எவ்ரிவன், திஸ் ரவி பிரசாத். கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா பெருசா பேசப்பட்டு வந்த ஒரு டாபிக் இந்த கொரோனா வைரஸ். அதாவது இந்த வைரஸ் எப்படி பரவுது, எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இந்த கொரோனா வைரஸ் பத்தி தான் நம்ம வந்து பேசி வந்துட்டு இருந்தோம். பட் இந்த டைம்ல எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணிருக்கோம், கொரோனா வைரஸை காட்டிலும் நிறைய டிசீசஸ் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்குன்ட்டு. அதுல ஒண்ணுதான் இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி. இதை பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா என்கிட்ட கேட்கலாம். இது ஒரு ஜெனட்டிக் பேஸ்டான டிசீஸ். இந்த மாதிரி நிறைய ஜெனட்டிக் பேஸ்டான டிசீஸ் வந்து உலகத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஹேர் ப்ராப்ளமும் வந்து ஒரு ஜெனட்டிக் பேஸ்டான இஷ்யூ தான். ஸோ இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு அவேர்னஸ்ன்ட்டு, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கடந்த 2 வருஷம் முன்னாடி 10,000க்கு 1 குழந்தை வந்து ஜெனட்டிக் பேஸ்டான இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபியில் அஃபெக்ட் ஆகும். ஆனால் இப்போ இந்த 3 மாதத்தில் மட்டும் இந்தியாவில் மட்டும் 5 குழந்தைகள் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதில் 3 தமிழ்நாடு, 1 குழந்தை நான் இருக்கிற கோயம்புத்தூரில் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபினா என்னது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபின்றது ஒரு ஜெனெடிக் பேஸ்டான டிசார்டர். இந்த டிசார்டர் நம்ம பாடியோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் அஃபெக்ட் பண்ணுது. நம்ம பாடியோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின், ஸ்பைனல் கார்டு 2 விஷயத்தினால உருவாயிருக்கு. இதுல நம்ம பாடியோட முக்காவாசி மசில்ஸை ஸ்பைனல் கார்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நரம்புகள் மூலமா கண்ட்ரோல் பண்ணுது, நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்படி நர்வ்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்பைனல் கார்ட்ல இருந்து அந்த மசில்ஸ்க்கு நரம்புகள் மூலமா ஒரு சர்டைன் டைப் ஆஃப் நர்வ் செல்ஸ் தான் கமாண்டை கொண்டு போகுது. அதுக்கு பேர் மோட்டார் நியூரான்ஸ். இந்த மோட்டார் நியூரான்ஸ் உயிர் வாழ்றதுக்கு ஒரு சர்டைன் டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது. அதுக்கு பேர் எஸ்எம்என் ப்ரோட்டீன்ஸ் சொல்லுவாங்க. இந்த எஸ்எம்என் ப்ரோட்டீன்ஸை நம்ம பாடிக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஜீன் தான் வந்து அதை உருவாக்குது. அதுக்கு பேர் எஸ்எம்என்1 ஜீன். ரேர் கண்டிஷன்ஸ்ல இந்த எஸ்எம்என் ஜீன் வந்து உடஞ்சு போகும்போது, டிஃபெக்டிவ் ஆகும்போது, நம்ம பாடிக்குள்ள எஸ்எம்என் ப்ரோட்டீன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிக்கும் போது நேச்சுரலி நம்மளோட பாடியில் இருக்கிற இந்த மோட்டார் நியூரன்ஸ் வந்து அழிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மோட்டார் நியூரன்ஸ் அழிஞ்சு போகும்போது நம்ம ஸ்பைனல் கார்டினால கமாண்ட்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ லிட்ரலி வந்து நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுது. ஸோ இப்படி தான் நம்ம பாடியோட மசில்ஸ்லாம் வந்து பேரலைஸ் ஆகி போயிடுது. ஆனால் முக்காவாசி பேருக்கு இந்த பிரச்சனை வராது. ஏன்னா ஒவ்வொரு உடஞ்சு போற எஸ்எம்என் ஜீனுக்கும் எஸ்எம்என்1 ஜீனுக்கும் நம்ம பாடி ஆல்ரெடி வந்து ஒரு காப்பி போட்டு வச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் எஸ்எம்என்2 ஜீன் சொல்லுவாங்க. ஆனா அப்ப யாருக்கு வந்து இது வந்து பிரச்சனை கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு தான் வந்து பிரச்சனை கொடுக்குது. ஏன்னா இந்த உடஞ்சு போற இந்த எஸ்எம்என்1 ஜீன் நம்ம பாடிக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து இந்த எஸ்எம்என்1 ஜீன் வந்து டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம குழந்தைகள் இந்த உடஞ்சு போன எஸ்எம்என1 ஜீன்ல 80% வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம உடம்புல டிஃபெக்டிவான எஸ்எம்என1 ஜீன் நம்ம அடுத்த தலைமுறைக்கு தான் வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி கொடுக்குதுன்ட்டு. ஆனால் இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி 4 டைப்பாக கிளாஸிஃபை இருக்கு. அதில் ஏதாவது ஒரு டைப் வந்து நம்ம குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைப், பிறந்த குழந்தையிலேருந்து 6 மாத குழந்தைங்க வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதாவது அவங்க மசில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேரலைஸ் ஆகிருக்கும், இறந்து போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கும். செகண்ட் டைப் வந்து 6 மாத குழந்தையிலேருந்து 2 வருஷம் இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அவங்களுக்கும் நிறைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் பிளஸ் அவங்களுக்கு வந்து நடக்க முடியாமல் கூடி போகும். தேர்ட் டைப் வந்து டீனேஜர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மசில் ஃபுல்லாமே வந்து வீக்காக இருக்கும், நிறைய குழந்தைகளுக்கு கூணும் கூடி விழுகும். லாஸ்ட் டைப் வந்து 35க்கும் மேலே இருக்கிறவங்க வந்து 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மசில் ஃபுல்லாக வீக்காகி நடக்க முடியாமல் போகும். இப்படி 4 டைப்பில் ஏதாவது ஒரு டைப் படி நம்ம குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணும். இதில் இந்த டைப் 2, டைப் 3, டைப் 4 இந்த 3 ஸ்டேஜஸ்ல இருக்கிறவங்க அவங்க உடம்புல இருக்கிற மசில் வீக்னஸ் வச்சு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபியா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அது சர்ஜரி மூலமாகவும் வந்து அதை சரிப்படுத்திக்கலாம். அப்ப டைப் 1 என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை வந்து கருக்குள்ள இருக்கும் போதே அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவுமே கம்மியா இருக்கும். அதாவது இந்த குழந்தை உதைக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவுமே கம்மியா இருக்கும். அது மூலமா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க ஜீன் டெஸ்டிங் எடுத்துக்கலாம். சரி, இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபிக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் எதுவும் இல்லை. ஒரே ஒரு காஸ்ட்லியான ட்ரக் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணல, யூஎஸ் அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அந்த ட்ரக்கு பேர் ஜோல்கென்ஸ்மா, அதோட காஸ்ட் 16 crores. இந்த ட்ரக் வந்து அடினோ அசோசியேட்டட் வைரஸ் 9 சொல்லக்கூடிய AAV9 வைரஸ்னால உருவாக்கப்பட்டது. இந்த வைரஸோட டிஎன்ஏவை எஸ்எம்என்1 ஜீனால் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள செலுத்துவாங்க. இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போனனையுமே நம்ம உடம்புல உடஞ்சிருக்கிற எல்லா எஸ்எம்என்1 ஜீனையும் ரீப்ளேஸ் பண்ணிடும். எதுக்கு இந்த வைரஸ் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வைரஸ் வேகமா செயல்படக்கூடியது. ஸோ நம்ம உடம்புக்குள்ள செலுத்தும் போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா உடஞ்சு போன எஸ்எம்என் ஒன்ஜினையும் வேகமா ரீப்ளேஸ் பண்ணிரும். ஸோ இப்படிதான் ஜோல்கென்ஸ்மா ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபிக்கு எதிராக வந்து ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்றாங்க. ஆனா இப்ப அப்கமிங் இயர்ஸ்ல நிறைய மெடிசனும் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, வேகமா மார்க்கெட்டுக்கு வரும்.
சோ ஹோப் பீப்பிள் இப்போ உங்களுக்கு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபினா என்ன, அதுல எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு, ட்ரீட்மெண்ட்ல எப்படி போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் இதுக்கு ஏதோ ப்ரிவென்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இது ஒரு ஜெனரிக் பேஸ்ட் ஆன் டிசார்டர், கண்டிப்பா வந்து ப்ரிவென்ஷன் இருக்காதுன்ட்டு. பட் கண்டிப்பா இதுக்கு ப்ரிவென்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ரிசர்ச் பேப்பர்லயே போட்டிருக்காங்க. வேற எதுவும் இல்லைங்க, நம்ம லைஃப் ஸ்டைல் தான். தட் இஸ் லைக் பேலன்ஸ் டயட், அதோட நம்மளோட பிசிக்கல் ருட்டீன். பேலன்ஸ் டயட் இன் த சென்ஸ், நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஜிங்க், அயன் சொல்லி எல்லாத்தையும் பேலன்ஸ்டான அமௌண்ட்ல எடுத்துக்கோங்க. பிளஸ் பிசிக்கல் ரூட்டீன் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன்ட் நிறைய பேப்பர்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. தட் இஸ் லைக் நம்ம 2 வருஷமா வந்து பேண்டமிக்ல தான் இருக்கோம். ஸோ எல்லாருமே வீட்டுக்குள்ள வேலையே செய்யாம நம்ம பாடிக்கு பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்காம இருக்கிறதே ஒரு இம்பார்ட்டன்டான காரணம்னு சொல்றாங்க. நம்ம பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்காததுனால நிறைய இடத்துல மசில் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்குது. ஸோ இதுவே வந்து நம்ம பாடிக்குள்ள இருக்கிற SMN1 ஜீனை டிஃபெக்டிவ் ஆக்குறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைது. ஸோ என்னதான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் வந்து யோகா இல்ல எக்ஸசைஸ் சொல்லிட்டு நம்ம பாடிக்கு பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் கொடுங்க, ஒரு பேலன்ஸ்டான டயட் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியா இருங்க. இந்த ஜெனட்டிக் டிசார்டர் மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல என்ன ஜெனட்டிக் டிசார்டர் வந்தாலும் அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணாம ப்ரிவென்ட் பண்ணி நம்ம சொசைட்டியை காப்போம். தேங்க்யூ சோ மச். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.